அன்பர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்றைக்கு நாள் 7/10/2022. ஜஸ்ட் நவ் நான் நம்ம முக்தார் அகமது சத்தியம் டிவியிலேருந்து நம்ம கோமாட்சி நாயுடு அப்படின்றவர் வந்து தமிழ்நாடு நாயுடு சங்கம் தலைவர் போலிருக்கார், நாயுடு கட்சி தலைவர். அவரை வந்து பேட்டி கண்டது பார்த்தேன் நான். முக்தர் வந்து வழக்கம் போல் போட்டு வாங்கிட்டார் அவரை, ரொம்ப நல்லா இருந்தது. அவரால் அவர் தெலுங்கர் நாயுடுன்றது அவரால் என்ன சொல், அதுலேருந்து அவரால் விடுபட்டு வர முடியல காமாட்சி நாயுடால. இதே மாதிரி தான் தமிழ்நாடு முழுசுமே வந்து தெலுங்கருக்கு மலையாளிகள், கன்னடக்காரர், மகாராஷ்டிராக்காரங்க, இப்போ ரஜினிகாந்த் போன்றவர்கள் அவங்க பெரிய ஆளுமையாக இருக்கிறாங்க. வந்தாரை வாழ வைக்கும் தமிழனம் வரட்டும், நல்லா இருக்கட்டும். அதே நேரத்தில் வந்து அந்த தமிழ் உணர்வு அவங்க எடுத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக, அந்த ஜாதியெல்லாம் விட்டுடணும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுதான் ஆனால் அவ்வளோ ஜாதி அவ்வளோ ஈஸியாக விட்டுற முடியுமா? அது ரொம்ப கஷ்டம் இல்லை, ஜாதியை விடுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதைத்தான் ஒரு தங்களுடைய அங்கீகாரமாகவும் தங்களுடைய மரியாதையாகவும் வச்சுருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. படித்தவங்களே கூட வந்து ஜாதியை தான் பயன்படுத்தி தான் பெரிய ஆளுன்னு காட்டுறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் நான் வந்து ஜஸ்ட்டு துவக்குடி சிட்டி யூனியன் பேங்க்லேருந்து ரிட்டர்ன் வரும்பொழுது எனக்கு எதிரில் ஒரு ஜீப்பு, கருப்பு கலர் ஜீப்பு போச்சு. நான் அந்த ஜீப்புக்கு ஆட்டோக்கு பின்னாடிலாம் என்ன எழுதியிருக்கிறாங்க, காருக்கு பின்னாடி என்ன எழுதியிருக்கணும் சிலதெல்லாம் பார்ப்பேன். அப்போ வந்து அந்த காருக்கு பின்னாடி வந்து அந்த ஜீப்புக்கு பின்னாடி வந்து கருப்பு கலர் ஜீப்பு, நல்லா அழகாச்சு ஜீப்பு, பெருசாக வந்து அடங்காதவன் போட்டுருச்சு. அதில் ஆ வந்து ரெட் கலரில் போட்டுச்சு, ரெட்டும் மீதியெல்லாம் ஒயிட்லையும் அடங்காதவன். யோசிச்சு என்ன அவன் யாருக்கும் அடங்க மாட்டான் போல இருக்குது. நான் பொதுவாக என்ன அப்படித்தான் சொல்லிக்குவேன், தேவராஜன் அடங்குறவன் இல்லை அடக்கிறவன் சொல்லுவேன் நான். அது என்ன யாருன்னா அடக்கணும்னு நினச்சாருங்கன்னா அவங்க அடங்க மாட்டேன், அவங்கள அடக்குவேன். இதுதான் என்னுடைய ஸ்டைல், என்னுடைய பாணி. ஏன்னா நம்மளை மாதிரி எவ்வளோ ஒருத்த பேரை வச்சுன்னு தெரியறானே அப்படின்னு நினச்சேன். அப்போது எனக்கு தோணுச்சு இது எந்தலேருந்து வந்திருக்கும் அந்த வார்த்தை சொல்லிட்டு போகும்போது, நான் ஒரு 15 வருடத்துக்கு முன்னாடி இந்த தலித்ன்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டேன். தலித் எனக்கு ஒரே குழப்பம், என்னது தலித், என்ன லாங்குவேஜ்ன்னு தெரியலையே, ஹிந்தியாக இருக்கும் அநேகமாக அப்படின்னு என்னுடைய எண்ணம். அப்புறம் அதுக்கு வார்த்தை வந்து வேறு ஏதோ ஒரு யூடியூப்பில் வந்து ஒருத்தர் பேசும்போது நான் கேட்டேன். அப்போ வந்து அவர் சொல்கிறாரு, தலித் அப்படின்னாக்கா அடங்கியவர்கள் அப்படின்றதுக்கு எதிரான வார்த்தை அப்படின்னு சொன்னேன். அதாவது ஷெட்யூல்டு காஸ்ட்டை வந்து அடங்கி போன ஜாதி, அடக்கப்பட்ட ஜாதியோ அல்லது அடங்கி போன ஜாதியோ அப்படின்ற மாதிரி ஒரு அர்த்தம். அப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக தலித் அப்படின்னு பேர் வச்சுதான் நான் அது கேட்டேன். அப்போது அதுக்கு அப்போ உடனே எனக்கு அந்த ரெஃபரன்ஸ் கிடச்சிது, அடங்காதவன் வந்து அப்போ ஒரு தலித்தாக இருக்கணும், அந்த தலித்துக்கான தமிழ் வார்த்தையை வந்து அடங்காதவன் கண்டுபிடிச்சி போட்டு மறுக்கிறான் நினச்சேன். ஆகவே ஜாதி அப்படின்றது வந்து மிக மாற்ற முடியாத, தவிர்க்க முடியாத ஒன்றாக நம்முடைய இந்திய சமுதாயத்திலும் குறிப்பாக தமிழ் சமுதாயத்திலும் இருக்கிறதால எல்லோருக்குமே, சீமான் முதல் கொண்டு எல்லாருக்குமே ஜாதி உணர்வு உண்டு. ஸ்டாலினுக்கும் ஜாதி உணர்வு உண்டு, கோமாட்சி நாயுடுக்கும். அவர் பேரை மாற்றிக்கினார், நீ காமாட்சின்றதை கோமாட்சின்னு மாற்றிக்கினார். அவர் நாயுடு, காமாட்சி நாயுடு அவர்களுக்கும் கட்டாயமாக ஜாதி உணர்வு மிக அதிகமாக இருக்குது. மற்றபடி இந்த தங்களை இடைஜாதியாக சொல்லிக்கொள்பவர்களுக்கு ஜாதி மற்ற மிக அதிகம். பிராமணர்களுக்கும் ஜாதி பற்று, ஜாதி வெறி உண்டு. அதனால் இப்போ வந்து ஜாதி, அதாவது பிராமணர்கள்லாம் பொது அமைதியானவர்கள், நிதானமானவர்கள், பண்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம்லாம் இருந்தது. எதையுமே வந்து புத்திசாலித்தனமாக சமாளிப்பாங்களே தவிர மசில் பவரை யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது. அதெல்லாம் கூட இப்போ மாறின்னு வருது, அவங்களும் மசில் பவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்தியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அடித்தால் திருப்பி அடிப்போம் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து பிராமணர்கள் கையிலேருந்து வருது. இதுதான் அதனால் இந்த ஜாதி உணர்வு வந்து அவ்வளோ ஈஸியாக மாற்ற முடியாதுன்றதால இனிமேல் வந்து தலித் என்ற வார்த்தையை மாற்றி ஷெட்யூல்டு காஸ்ட்டுக்காரர்கள், குறிப்பாக பறையர்கள் தங்களை வந்து அடங்காதவன் என்று வைத்துக்கொள்ள நல்லாயிருக்கும். ஸோ அடங்காதவன் அப்படின்னு முன்னே அடைமொழி சேர்த்துக்கொண்டு மிக நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஷு ஓம்.